நடந்து போன விபத்துல சுஜி இறந்துட்டாங்கன்னு எங்க டிபார்ட்மெண்ட் நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு வேண்டிய டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. இதுல ஒரு சின்ன கையெழுத்து போட்டுட்டு இதை வச்சே நீங்க டெத் சர்டிபிகேட் வாங்கிடலாம். வணக்கம் சார். என்னங்க இது, வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தா இவதான் என் பொண்டாட்டி சுஜி அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டீங்களா? நீங்க தான் சுஜியா? நீங்க கார் விபத்துல செத்து போயிட்டேன்னு சொல்லிருப்பாங்க. எப்படி எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அதெல்லாம் பெரிய கதை. நீங்க காபி சாப்பிடுங்க சார். இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. எப்படி நீங்க பார்த்திருக்க முடியும்? நான் என்ன உங்க ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா என்ன? நீங்க காபி சாப்பிடுங்க சார். சுஜி நீ உள்ள போமா? சரிங்க. வணக்கம் சார். உங்க பொண்டாட்டி பொழைச்சு வந்ததை சொல்லவே இல்லையே. நீங்க எங்க என்ன பேச விட்டீங்க? நல்ல வேலை எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் நினைச்சேன். உங்க பொண்டாட்டி மட்டும் வந்து உண்மையை சொல்லல, நான் டிஸ்மிஸ்ஸே ஆயிருப்பேன். இதுல பாருங்க, இந்த கேஸ்ல ஆரம்பத்திலிருந்தே ஒரே குழப்பம். நீங்க என்னன்னா விபத்துன்னு வந்து சொன்னீங்க. மாயம்மான்னு ஒரு கிழவி, இது விபத்து இல்ல கொலைன்னு வந்து சொன்னான். ஆனா இப்ப என்னடா, உங்க புண்டாட்டியே வந்து நிக்கிறாங்க. யார் அந்த மாயம்மா? நம்ம ஏரியாவில தான் இருக்கிறா. ஆவிகளோட எல்லாம் பேசுவா. அங்க வந்து யார கேட்டாலும் சொல்லுவாங்க உங்க ஒய்ஃப் பொழைச்சுக்கிட்டதால இந்த ஃபைல் செத்து போச்சு. எல்லாம் ஒரே மாயா பஜாரா இருக்குது. என்னங்க குழப்பமா இருக்கு? குழம்புல அந்த மாயம்மாவை போய் பார்த்தா எல்லாமே தெளிவாயிடும். ஐயோ ஐயோ.